ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக அறுவடை பணிகளில் விவசாயிகள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் இருந்து கடந்த ஏப்ரல் மாதம் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி கோபி, அந்தியூர், பவானி மற்றும் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 24,000 ஏக்கர் விளை நிலங்களில் அதிக அளவில் முதல் போக நெல் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன பகுதிகளில் நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பங்களாபுதூர், டிஎன் பாளையம், பாரியூர், வெள்ளாளப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இயந்திரம் மூலம் நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகரித்து வருகிறது என்றும் இதனை தவிர்க்க உரங்களின் விலையை குறைத்து மாநிலத்தில் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சலால் ரெண்டு வருஷம் பரவாயில்லைங்க. இப்போ ஏஸ்டி 16 6 இது மாதிரி போட்டுருந்தேங்க, பரவாயில்லைங்க. ஏக்கராவுக்கு 3 வந்ததுங்க விளைச்சல். கள்ளிப்பட்டியெல்லாம் 1000 துறையம்பாளையம் மல்லுங்க அறுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 அதுமா 1000 மழை இல்லாதனால வலை விரிந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் மழை பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தக்க நேரத்தில் அறுவடை செய்ய வசதியாக வேளாண் துறையின் மூலம் நெல் அறுவடை இயந்திரங்கள் குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.